நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எதை பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபாரஸ்ட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட், எண்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ரெண்டு டெஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பற்றி பார்ப்போம். ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேல் ஹைட் பார்த்தீங்கன்னா 163 இருக்கணும், செஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலில் 79 இருக்கணும். அதேமாதிரி நீங்கள் மூச்சை உள்ளே இழுத்ததுக்கப்புறம் 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும், அதையும் பார்த்துக்கோங்க. ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டர் ஹைட் பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் இருக்கணும், செஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலில் 74 இருக்கணும். மூச்சு உள்ளே இழுத்ததுக்கப்புறம் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும், அதையும் பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு ட்ரைபிள்ஸ் அண்ட் ஜங்கிள் ட்ரைபிள்ஸ், இவங்களுக்கான ஹைட் மேல் எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா 52 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டர் பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர் இருக்கணும். இதில் யார் யாருக்கெல்லாம் செஸ்ட்டு 1 சென்டிமீட்டர் இல்லைனா 2 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கோ அவங்களாம் டெய்லியும் மார்னிங்கும் ஈவினிங்கும் மூச்சை வந்து நல்லா உள்ளே இழுத்து 5 செகண்ட் வந்து வெயிட் பண்ணி அப்புறம் வந்து மூச்சை வெளியிடுங்க. இது மாதிரி காலையில் 5 டைம்ஸ் மார்னிங் 5 டைம்ஸ் செஞ்சீங்கன்னா செஸ்ட்டு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப கம்மியாகிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுறாங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா எண்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. எண்டூரன்ஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் மட்டும்தான் இருக்குது. மேல் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டரை 4 ஹவர்ஸில் வந்து நீங்கள் நடந்து வரணும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் வந்து 4 ஹவர்ஸில் நடந்து வரணும். இதுதான் உங்களுக்கான எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு. எண்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெய்லி ஈவினிங் ஆனால் ஒரு 1/2 hour வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்கூல் கிரவுண்டில் வந்து நடங்க. அப்படி 1/2 hour நடந்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாம் எண்டூரன்ஸ் டெஸ்ட் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதுவும் மசில் கிராம்ப் தொடையில் பிடிச்சிருக்கு இது மாதிரி வழியெல்லாம் உங்களுக்கு அப்போ வராது. அதனால் டெய்லியும் ஈவினிங் ஆனால் ஒரு 1/2 hour 1 hour வந்து நடங்க. இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம் செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அறிவிக்கிற கட் ஆஃப் மார்க் மேலே இருக்கவங்கள ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட் முடித்தோடனே எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க. எண்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும். இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு 25 மார்க் இருக்குது. இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் என்னென்ன கேட்பாங்கன்னா இப்போ நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து குஷின் கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ அறிவித்த திட்டங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான குஷின் வந்து கேட்பாங்க. அவங்க கேட்குற குஷனுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்க அதை பொறுத்து அவங்க வந்து உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் வாங்குற பர்சனாலிட்டி டெஸ்ட் மார்க்கையும் சேர்த்து ஓவரால் கட் ஆஃப் வந்து அறிவிப்பாங்க. அவங்க அறிவிக்கிற ஃபைனல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 1:3 ரேஷியோவில் அறிவிப்பாங்க. ஒரு ஜாபுக்கு 3 பேருன்னு அவங்க வந்து கூப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.